இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருக்குறள் சம்பந்தமான முழு தொகுப்பையும் ஒரே வீடியோவாக பார்த்துருவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருக்குறள் பற்றி பேசிக்கான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம அதிலேருந்தே ஆரம்பிப்போம். பெற்றோர்கள் பெயர் தெரியவில்லை, மனைவி வாசுகி, சமயம் சமணர். வாழிடம் பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்குது. சென்னையில் திருவல்லிக்கேணி அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. இவர் இயற்றிய நூல் திருக்குறள். மொத்த அதிகாரங்கள் 133, பாடல்கள் 1330 குறள்கள். திரு பிளஸ் குறள் அப்படிங்கிறது தான் திருக்குறள். இது வந்து திரு அப்படின்னா மேன்மை அப்படின்னு அர்த்தம், மேன்மையான குறள் அப்படின்னு இதுக்கு பொருள். இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடையெடுத்த ஆகுபெயர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இலக்கண குறிப்பு அடையெடுத்த ஆகுபெயர். காலம் வந்து கிமு 31 நூற்றாண்டு. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கு பண்ணோம்னா, கிபியோட 31 ஆண்டுகளை சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு 2017 பிளஸ் 31 2048, 2018 அப்படின்னா 2018 பிளஸ் 31 2049. இதில் மொத்தம் அறம், பொருள், இன்பம் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க. இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 9. அது என்னென்ன நம்ம பார்ப்போம். அறம் வந்து 38 அதிகாரங்களும், பொருள் 70 அதிகாரங்களும், இன்பம் அதாவது காமத்துப்பால் 25 அதிகாரங்களும் கொண்டது. மொத்தம் 133 அதிகாரங்கள். 1000 இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், அரசியல், அமைச்சியல், ஒழிவியல், கலவியல், கற்பியல் அப்படிங்கிறது தான் இந்த மூணு இயல்கள். இதில் பார்த்தீங்கன்னா அறம் சம்மந்தப்பட்டது 1000 இல்லறவியலில் 20, துறவரவியலில் 13, ஊழியலில் 1, மொத்தம் 38 இருக்கு. பொருட்பாலில் அரசியலில் 25, அமைச்சியல்ல 32, ஒழிவியல்ல 13, மொத்தம் 70 அதிகாரங்கள். இன்பத்துப்பால கலவியல்ல 7, கற்பியல்ல 18, மொத்தம் 25 அதிகாரங்கள். முதல் அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. கடைசி அதிகாரம் ஊடல் வகை. குறள் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரடி உயரமுள்ள குள்ளன் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்புறம் குறுமை, சிறுமை, பூரன் அப்படின்னும் இதுக்கு மீனிங் இருக்கு. 7 சீர்கள் கொண்ட ஈரடி வெண்பாவை தான் குறள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து குறளுக்கான டெஃபினேஷன். திரு என்ற அடைமொழி கொண்ட முதல் நூல் திருக்குறள். திருக்குறள் வந்து 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மட்டுமே 40 வெவ்வேறு வகையான நபர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் ஜியு போப், லத்தீனில் வீரமாமுனிவர், ஹிந்தியில் பிடி ஜெயின், ஆங்கிலத்தில் தமிழ் வழி தமிழர் வந்து ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தது MS பாலசுப்ரமணியம். திருவள்ளுவருக்கு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சென்னாப்போதார், தெய்வ புலவர், நாயனார், முதற் பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், பொய்யா புலவர். இதில் முதற் பாவலர் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்டான, நம்ம கேட்கும் போது குழப்பக்கூடிய, அதை நல்லா பார்த்துக்கணும். திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முப்பால், வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், அறவிலக்கியம், தமிழ்மறை, முதுமொழி, திருவள்ளுவப் பயன், பொருளுரை. திருக்குறளுக்கு வந்து 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் 5 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சிறப்பான உரை வந்து பரிமேலழகர் உரை. எழுதியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமர், தாமத்தர், மணக்குடவர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பொருள், காளிங்கர். இது யார் யாரோடது நம்ம கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிமேலழகர், பரிப்பெருமாள். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன், திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. 7 சீர்கள், இயல்கள், அப்புறம் அந்த 333 கூட்டினீங்கன்னா 7 வரும். 1330 அது 1 3 3 கூட்டினாலும் 7 வரும். திருக்குறளில் இடம்பெறாத இரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், கடவுள். ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் கொண்ட இயல் வந்து ஊழியல். உடைமை என முடியும் அதிகாரங்கள் கொண்டது வந்து 10 அதிகாரங்கள் உடைமை அப்படின்னு முடியுது. இது வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் 1. காலத்தால் முற்பட்டது. சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் திருக்குறள். இது அவருக்கான ஒரு ஸ்பெஷல் டேம். அப்புறம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிரெம்லின் அப்படிங்கிற அணு துளைக்காத சுரங்க அறையில் திருக்குறள் வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெருமை. அதே மாதிரி இங்கிலாண்டில் இருக்கிற
மியூசியத்திலையும் விவிலியத்தோட வைக்கப்பட்டிருக்கு, அதாவது பைபிளோட வைக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்து அரசி விக்டோரியா கண்விழித்ததும் முதலில் படிப்பது திருக்குறள். இதெல்லாம் திருக்குறளுக்கான பெருமைகள். இது வந்து உலக பொதுமொழி அப்படின்னு, பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பொதுமொழி காட்டிய நூல், அதனால தான் இதுக்கு இவ்வளவு சிறப்பு. தை 2 நாளை திருவள்ளுவர் நாளாக நம்ம அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தெரித்த குறள் அப்படிங்கிறது இடைக்காடர் சொன்னது. அதுவே அணு அப்படின்னு வந்துச்சுன்னா ஔவையார். இதில் நமக்கு மெயினாக நாம வச்சுக்க வேண்டியது கடுகுன்னா இடைக்காடர், அணுவை துளைத்துன்னு வந்தால் ஔவையார். இதை எப்போ வந்து பதிப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812 மலையத்துவசன் மகனார் ஞான பிரகாசம் அப்படிங்கிறவர் தஞ்சாவூரில் பதிப்பித்தார். 1812 நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது. அதில் 4 நாலடியார், 2 திருக்குறள். திருக்குறளின் சிறப்புகளை கூறும் நூல் வந்து திருவள்ளுவ மாலை. இது 55 பாடல்களால் கொண்டது, 53 புலவர்களால் இயற்றப்பட்டது. இருமுறை வந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். மரம் என்னென்ன மரம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பனை, மூங்கில், பூ அனுச்சம்பூ, குவளைப்பூ, விதை, குன்றிமணி. வராத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ், வந்த எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ. 1705 முறை வந்திருக்கு. ஒரே ஒரு முறை வந்த எழுத்து லி. பழம் வந்து நெருஞ்சி பழம். இதில் மொத்தமாக எத்தனை சொற்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,000 சொற்கள் இருக்குது. எழுத்து வந்து 42,194. திருவள்ளுவர் படத்தை வரைந்தவர் வந்து வேணுவர்மா, புதுச்சேரியை சேர்ந்தவர். இது கொஞ்சம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. திரு அப்படின்னா அழகு, செல்வம், திறப்பு, லட்சுமி, ஒளி, பொலிவு, பாக்கியம், தெய்வத்தன்மை அப்படின்லாம் இதுக்கு பொருள் இருக்குது. வள்ளுவன், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே இப்புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். அதே மாதிரி இல்லாதது இல்லை முப்பாலுக்கு இணை இந்நிலத்தே அப்படின்னு கூறியவரும் பாரதிதாசன் தான். பொதுவாக வையகம் இந்நிலத்தே அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன் நாம வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து வள்ளுவனை தந்து, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே அது பாரதியார் தான். திருக்குறள் பற்றி இதுக்கு மேலே இது ரொம்ப ஆழமாரிலாம் எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் 2 கொஸ்டின் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தடவை இல்லை 2 இல்லை எக்ஸாம் போகிறதுக்கு முதல் நாள் பார்த்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு 1 இல்லை 2 மார்க் கன்ஃபார்ம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.